My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Counselling related ஏகப்பட்ட videos நம்ம post பண்ணே வரோம். இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணப் போறோம். கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கற ஒரு டாபிக். இது ஓபன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஏனா ஓவர் தி டைம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு ஜூலை 5ஆம் தேதியில இருக்கோம். ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கான நாள் கால அவகாசம் அப்படிங்கறது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த அப்ளிகேஷன் போட்டதில் சில மாணவர்கள் ஒரு சில நேரங்களில் தவறுதலாக தெரிந்தோ தெரியாமலோ கவனக்குறைவினாலோ மாணவர்களோ பெற்றோர்களோ அல்லது அவங்க அப்ளை பண்ண ப்ரௌசிங் சென்டர்ஸ்லேயோ ஏதோ ஒரு இடத்துல சில தவறுகள் நடந்துருச்சு சார். நான் இயரை மாற்றி போட்டுட்டேன், நான் வந்து என்னுடைய மார்க்கை நான் மாற்றி என்டர் பண்ணிட்டேன், நான் சிபிஎஸ்சிக்கு பதிலாக ஸ்டேட் போர்டு செலக்ட் பண்ணிட்டேன், ஸ்டேட் போர்டுக்கு பதிலாக சிபிஎஸ்சி செலக்ட் பண்ணிட்டேன், நான் ஐசிசிஎஸ்சி ஐஎஸ்சியு படிக்கிறேன் அதில் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில, ஐஜிசிஎஸ்சி படிக்கிறேன் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில, மாற்றி உடனே செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க நான் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது மட்டும் இல்லை, நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இமெயில் ஐடியில் தப்பு பண்ணிட்டேன், ஃபோன் நம்பரில் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஃபோன் நம்பரில் தப்பு பண்ணால் ஓடிபியே வந்திருக்காது, அதனால் அது இல்லை. ஆனால் இமெயில் ஐடியில் மிஸ்டேக் பண்ணதான் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில மாணவர்களும் போட்டிருக்கிறாங்க. ஸோ தவறுகள், ஏகப்பட்ட தவறுகள் நிறைய மாணவர்கள் செஞ்சுருக்கிறதுனால இதுக்கெல்லாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, வில் தேர் பி ஏ கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறதான் நிறைய மாணவர்களுடைய கேள்வியாக இருக்குது. இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போயிடுங்க. யாரெல்லாம் தவறுகள் செஞ்சுருக்கிறோன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துருக்குறாங்க, cellmedi@yahoo.co.in அப்படின்னு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அதாவது இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன தவறுகளை செஞ்சுருக்கிறீங்களோ அந்த தவறுகளை இண்டிகேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெயில் ஒன்று போடலாம். ஸோ இப்படி நீங்கள் மெயில் பண்ணுற பட்சத்தில் என்ன நடக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் உடனே ரிப்ளை பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது தான். ஆனால் நிறைய பேர் மெயில் பண்ணும்போது தேர் மைட் பி அ சான்ஸ் தட் வி மைட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கரெக்ஷன் விண்டோ. இதில் நம்மளுடைய கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸில் நம்ம இருக்கிறோம், இந்த கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸ்லேயும் ஒரு சில நம்பர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், வெப்சைட் இமெயில் ஐடிலாம் எதுவும் கொடுக்கல. அண்ட் இங்கே ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்னு சொல்லி ஒரு 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 8 நம்பர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணலாம். இதில் நிறைய பேர் நமக்கு சொல்கிறது என்னென்னா, சார் நான் கால் பண்ணேன் ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை சார் அப்படிங்கிறதான் நிறைய மாணவர்கள் நமக்கு சொல்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது. யூஸ்வலாக தமிழ்நாட்டிலேருந்து ஏகப்பட்ட மாணவர்கள் அப்ளை பண்ண போகிறாங்க. அத்தனை மாணவர்களும் கால் பண்ணும்போது எல்லா கால்ஸையும் அவங்களாலையும் பிக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதனால் தட் மைட் பி சம் டிலேஸ் இன் அட்டெண்டிங் யுவர் கால்ஸ். ஆனால் நீங்கள் விடாமல் கால் பண்ணும்போது அல்லது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த நம்பர்ஸில் மாற்றி மாற்றி நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்குரிய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நிறைய மாணவர்கள் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசியும் இருக்கிறாங்க, அதற்குரிய பதிலையும் அவங்க பெற்றிருக்கிறாங்க. அங்கே பேசுகிறவங்க நிறையவே ஹெல்ப் பண்ணுறாங்க. இதில் நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதை அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனையும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணால் போகலை அப்படின்னா, எல்லா மாணவர்களும் யாரெல்லாம் நான் என்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் தவறு செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இமெயில் ஐடிக்கு, ஏன்னா ப்ராஸ்பெக்டஸில் வேறு எந்த இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணல, ஒன்லி ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்துருக்கலாம், மெயில் ஐடி கொடுக்கல. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, இந்த ஒரு மெயில் ஐடி மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் சென்ட் எ ரிக்வஸ்டேஷன் மெயில் தட் ஐ ஹவ் மேட் ஸோ அண்ட் ஸோ எரர்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணி டீட்டெயில்டாக ஒரு இமெயில் போடுங்க. நான் இந்த தவறு செஞ்சுட்டேன், எனக்கு கரெக்ஷன் விண்டோ டைம் கொடுங்க, அல்லது என்னுடைய இந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி மெயில் போடுங்க. இந்த மாதிரி நிறைய மெயில்ஸ் வரும்போது தேர் குட் பி அ சான்ஸ் ஃபார் கரெக்ஷன் விண்டோ. கட்டாயம் வரும்னு நான் சொல்லலை, கட்டாயம் வந்துடுங்கிற இது என்னுடைய ஸ்டாண்டு கிடையாது. வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்மளுடைய சேனல், நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்துட்டே வரீங்க. எஸ்பெஷலி நிறைய மாணவர்கள் நமக்கு நிறைய சஜஷன்ஸும் கொடுக்குறாங்க. இந்த இதில் தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றிருக்கிறோம். இதுக்கு ரீசன் பை என்னும் நான் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் யூஸர் தான். சார் டிஃப்ரெண்ட் தம்ப்நெயில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதை நம்ம படிச்சிருந்தோம், அதுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தோம். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த தம்ப்நெயிலை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் இஃப்
நீங்கள் ஏதாவது நம்மளுடைய சேனலுக்கு நம்ம வளர்வதற்கு நீங்கள் ஏதாவது பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்கேஸ் இந்த வீடியோவில் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல சார், மாற்றங்களாம் இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இஃப் தேர் இஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் அதையும் நீங்கள் வந்து கீழே போடலாம். வி அக்செப்ட் போத் த கமெண்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாட் இஸ் யோர் ஃபீட்பேக் அபவுட் அவர் சேனல், அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அது நமக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.